தலைவர் டி ஆர் பாண்டியன் மற்றும் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு கட்சியினர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்த போராட்டத்தின் நூறாவது நாள் நோக்கம் என்னவென்றால் இந்த போராட்டம் நூறு நாட்களுக்கு முன்பு தோன்றப்பட்டது. இந்த போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் மத்திய அரசு ஒரு நல்ல முடிவை பெற வேண்டும். வேதனைகரமான நெடுவாசல் போராட்டம் நூறாவது நாள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இங்கே பதாகை வைத்திருக்காங்க. இந்த போராட்டம் இருக்கிறார் அவர்கிட்ட பேசுவோம். அது எனக்கு இந்த போராட்டத்தில் நீங்கள் வந்து இந்த கடந்த 4-5 முறை இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கீங்க. இன்னைக்கு இந்த போராட்டத்தில் பங்கேற்பாங்க. இன்னைக்கு கூட புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்த எச் ராஜா பாஜக தேசிய தலைவர் சேனாவை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நெடுவாசல் பகுதி பொதுமக்கள் போராட்டம் தேவையற்றது. மத்திய அரசு இந்த பகுதியில் இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது இவ்வளவு போது உழைப்பு கட்டாயம் கிடைக்காது. உங்களுடைய இது சொல்றதுக்கு அச்சு ராஜாவுக்கு நாங்கள் வந்து முதல் கட்ட போராட்டம் எங்களுடைய மக்கள் 22 நாள் போராடினாங்க. இது போராடி அவர்கள் வந்து உக்கரமா நின்ற நிலையில அவர்களை சமாதானமா பேசி மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் இது வந்து எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இதை வந்து அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லி அவர்கள் ஊர் வந்து சேர்றதுக்குள்ள அங்க ஒப்பந்தம் போட்டாங்க மத்திய அரசும் தனியார் ONGC. அப்ப இது எவ்வளவு பெரிய துரோகம். ஆக இன்னைக்கு வந்து எங்க மக்கள் மறுபடியும் வந்து 2-ஆம் கட்ட போராட்டமா அவர்கள் 100 நாட்களை கடந்து போராடிட்டு இருக்காங்க. 5 அடிவரி எரிஞ்சு குமுறலோட சொல்ல முடியாத மன துயரத்தோட அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கிண்டல் பண்ற மாதிரி கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி அச்சு ராஜா அவர்கள் இது வந்து ஒன்னும் நடக்காது, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அச்சு ராஜா ஏன் சொல்லணும்? மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிகாரப்பூர்வமா சொல்லட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லட்டும், அல்லது பிரதமர் அவர்கள் அது சொல்லட்டும், பிரதமர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த பதட்டம் தேவையே இல்லை, நெடுவாசல் மக்கள் 100 நாள் எதுக்கு போராடணும், பாருங்க சட்டம் ஏற்றிட்டோம், தீர்மானம் போட்டோம் அப்படின்னு அவர்கள் அறிவிக்கிட்டோம். அதை விட்டுட்டு அச்சுராஜா அவர்கள் வந்து தீவிரவாதிங்கிறது போராடுற மக்களை வந்து கொச்சப்படுத்துறது இந்த வேலையை அவர்கள் இனிமேல் அச்சுராஜா அவர்கள் வாயடக்கி பேசுறது அவருக்கும் நல்லது, அவர் சார்ந்த கட்சிக்கும் நல்லது. இந்த போராட்டக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவரும் தமிழக சட்டமன்றத்தில்